ஜேம்ஸ் பாண்ட் என்று சொன்னவுடன் அனைவருக்குமே நினைவுக்கு வரும் பெயர் ரோஜர் மூர். ஹாலிவுட்டில் வெளியான இந்த ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படத்துக்கு உலகெங்கும் ரசிகர்கள் பெருகியுள்ளனர் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ரகசிய உளவாளியாக வந்து வில்லன் கும்பலை கண்டுபிடித்து அடித்து துவசம் செய்யும் இந்த கதைக்களத்தில் இதுவரையிலும் எத்தனையோ நடிகர்கள் ஜேம்ஸ் பாண்டாக நடித்திருந்தாலும் ரோஜர் மூர் ஒருவரே பெரும்பாலானோருக்கு மிகவும் பிடித்தவராவார். இதுவரை சீன் கானரி, ரோஜர் மூர், உடியாலன், திமோத்தி டால்டன், பியர்ஸ் பிராஸ்டனன், டேனியல் கிரைக் ஆகியோர் ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தை ஏற்றிருந்தாலும் இரண்டாவதாக வந்து 70களின் காலகட்டத்தில் தோன்றி ஜேம்ஸ் பாண்ட் என்ற கதாபாத்திரத்தை வலிமைப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் ரோஜர் மூர். சீன் கானரிக்கு அடுத்தபடியாக இவர் வந்தாலும் இவருக்கென தனி ரசிகர் பட்டாளத்தையே கொண்டு மாபெரும் வெற்றிக்கு அடிப்படை காரணமாகவும் விளங்கினார். ஒரு சிறிய வட்டத்தின் ஒளியில் நடந்து வந்து திரைக்கதை கிழித்து வரும் அந்த ஒரு காட்சிக்கு ஆரவாரம் செய்யாத ரசிகர்களே இல்லை எனலாம். திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலும் அடுத்தென்ன என கேள்விகளை வைக்கும் அளவுக்கு வாழ்க்கையை அதிரடியாய் வாழ்ந்து முடித்த ரோஜர் மூர் திரையுலகில் நுழைந்தது எப்படி, இராணுவத்தில் பணியாற்றி சினிமாவுக்கு வந்தவர், பெண்கள் விவகாரத்தில் சிக்கியது ஏன், 4 பெண்களை திருமணம் செய்து கொண்டு 20 பெண்களின் வாழ்க்கையில் விளையாண்ட ரோஜர் மூருக்கு காலமளித்த அதிகபட்ச தண்டனை என்ன என்பது போன்ற ஜேம்ஸ் பாண்ட் 007 ஆதர்ச நாயகன் ரோஜர் மூரின் வாழ்க்கையை புரட்டுகிறது இன்றைய கதை சொல்லும் வரலாறு. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஜேம்ஸ் பாண்டுடன் ஒவ்வொரு விதமான பிணைப்பு இருந்திருக்கிறது. ஜேம்ஸ் பாண்டாக நடித்தவர்களை விட அதிகமான பேர் நிலவுக்கு சென்று விட்டனர் என்று பியர்ஸ் புரோசனன் என்பவர் கிண்டலாக கூறியிருந்தார். அவர் சொன்னதைப் போல ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரம் திரையில் தோன்றி 50 ஆகிவிட்டன. காலத்தின் சோதனைகளை தாண்டிய மிக சிறப்பான கதாபாத்திரமாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. சீன் கானரி என்பவர்தான் ஆரம்பத்தில் ஜேம்ஸ் பாண்டாக நடித்த போதும் அவருக்கு அடுத்தபடியாக வந்த ரோஜர் மூர் 7 படங்களில் ஜேம்ஸ் கதாபாத்திரத்தை ஏற்று வரலாற்றை பதிவு செய்தார். திரையுலகை பொறுத்தவரையிலும் மாஸ் ஹீரோ என்ற பின்புலத்தை கொண்டிருந்த ரோஜர் மூர் நிஜ வாழ்க்கையில் ரொமான்டிக் ஹீரோவாகவே வளம் வந்தார். காதல் விளையாட்டில் வல்லவரான ரோஜர் 4 பெண்களை திருமணம் செய்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை அனுபவித்ததோடு கிளுகிளிப்பின் உச்சமாக கிட்டத்தட்ட 20 பெண்களின் இதழ்களை முத்தமிட்டு தன்னை ஒரு ரோமியோவாகவே வெளியுலகுக்கு காட்டியிருக்கிறார். ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ரோஜர் மூர் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உலக மக்களையே ரசிகர்களாக்கிய ரகசிய உளவாளி இந்த ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரம் குறித்தும் இந்த கதையின் பின்புலம் குறித்தும் காண்பது சுவாரஸ்யம் என்றே கூறலாம். ஜேம்ஸ் பாண்ட் படம் வெளியாகிறது என்றாலேயே ஹாலிவுட் முதல் கோலிவுட் வரையிலும் ஆர்ப்பாட்டங்களும் ஆரவாரங்களும் கொண்டாட்டங்களும் அதோடு எதிர்ப்புகளும் எகிரி இருக்கும். இன்றைக்கு ஒரு திரைப்படம் பான் இந்தியாவாக வெளியாகி 1000 கோடி ரூபாய் வசூலிப்பது எல்லாம் அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி உலகளவில் வெளியாகும் ஹாலிவுட் திரைப்படங்களே 1000 கோடி என்பதை சர்வசாதாரணமாக வசூலிக்கிறது. பிரம்மாண்டம், அதிகப்படியான கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் என 1000 கோடிக்கும் மேல் செலவழித்து வெளியாகும் திரைப்படங்கள் பட்ஜெட்டை விட அதிகப்படியாக வசூலிப்பது லாபம்தான் என்றாலும் வெறும் அதிரடி சண்டை காட்சிகளை வைத்தும் புத்திசாலித்தனமான திரைக்கதையை வைத்தும் இந்த ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படம் $7 பில்லியன் வசூலிக்கிறது என கணக்கிடப்படுகிறது. $7 பில்லியன் என்றால் இந்திய ரூபாயின் மதிப்பில் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய். கேட்ட மறுகணமே பிரமிப்பில் ஆழ்த்தும் இந்த ஜேம்ஸ் பாண்ட் எனும் ஒரு கதாபாத்திரத்தை வைத்து இதுவரை வெளியான 22 ஜேம்ஸ் பாண்ட் படங்களும் மொத்தம் $5 பில்லியன் அதாவது 22,500 கோடி ரூபாயை சம்பாதித்திருக்கின்றன. ஹாரி பாட்டர் தொடர் வரிசை படங்களுக்கு அடுத்தபடியாக ஜேம்ஸ் பாண்ட் படங்களை அதிகம் வசூலித்த தொடர் படமாகும். உலக மக்கள் தொகையில் ஏதேனும் ஒரு பாண்ட் படத்தை நிச்சயம் பார்த்திருப்பதுண்டு. அயன் ஃபிளமிங் என்பவர்தான் முதன்முறையாக இந்த ஜேம்ஸ் பாண்ட் எனும் கதாபாத்திரத்தை உருவாக்கியவர். இங்கிலாந்தை சேர்ந்த பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஃபிளமிங் இங்கிலாந்து கடற்படையில் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். 2nd உலகப் போரில் சர்வாதிகாரி ஹிட்லருக்கு எதிராக கொரில்லா யுத்தத்துக்கு அவரது உளவு படையில் இருந்து வந்ததினால் அவருக்கு அனுபவங்கள் நிகழ்ந்தது. இதனை வைத்து ஒரு சிறிய புள்ளியாக வைத்து உருவாக்கிய கதைதான் கேசினோ ராயல். இந்த கேசினோ ராயல் நாவலில்தான் ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரம் முதன் முதலில் இடம்பெற்றது. 1952 வெளிவந்த இந்த நாவலுக்கு கிடைத்த வெற்றியை தொடர்ந்து மேலும் தொடர்கதைகள் படைத்தார். 1966 வரையிலும் மொத்தம் 11 நாவல்கள் மற்றும் 2 சிறுகதை தொகுப்புகள் என ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தை வைத்து எழுதி தீர்த்தார். இவர்
எழுதியவற்றில் சுமார் 100 மில்லியன் புத்தகங்கள் விற்று தீர்ந்திருக்கின்றன. ஜேம்ஸ் பாண்ட் எனும் கதாபாத்திரத்தை உருவாக்கி அதனை சினிமாவுக்கும் வழங்கிவிட்டு பெரும் புகழை அடைந்த ஃபிளமிங் 1964 இறந்து போனாலும் அவர் படைத்த ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரம் இன்று வரையிலும் உயிர்ப்பித்துக் கொண்டே மக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டும் வருகிறது. படத்தின் ஆரம்பத்தில் ஒரு அதிரடி காட்சி இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் தனது நேச சக்தி கூட்டாளி ஒருவரை காப்பாற்றுவான், அல்லது முந்தைய படத்தில் வரும் வில்லனது கூட்டாளியை கைது செய்வான். பிறகு வட்டத்தில் அவன் துப்பாக்கியால் சுட்டவாறு டைட்டில் காட்சி ஆரம்பமாகும். படிமங்கள் மறைத்தவாறு நிர்வாணமாக தோன்றும் நடன மங்கைகள் ஆட பாடலுடன் டைட்டில் ஓடும். பிறகு அவனது M16 எனும் உளவுத்துறையின் தலைவரான எம் உடன் சந்திப்பு. அடுத்த மிஷன் பற்றி அவர் சுருக்கமாக எடுத்துரைப்பார். வெடிக்கும் பேனா, பறக்கும் கார், கண்காணிக்கும் குண்டூசி முதலான நவீன ஆயுதங்கள் உளவுத்துறையின் ஆயுத நிபுணரான கியூவால் அவனுக்கு அறிமுகம் செய்யப்படும். பிறகு அவன் வில்லனது உலகோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்வான். அங்கு வில்லனால் அனுப்பி வைக்கப்பட்ட கெட்ட வகை பெண்ணை சந்திப்பான். முரண்படும் உறவோடு படுக்கை உறவும் நடக்கும். பிறகு அங்கிருந்து தப்பி செல்வான். வில்லனது உலகை தேடி வரும் பிறநாட்டு உளவாளி பெண் போன்ற நல்ல வகை பெண்ணை சந்திப்பான். அவளோடு உறவு கொள்வான். இறுதியில் வில்லனது கோட்டைக்குள் புகுந்து வில்லனை அழிப்பான். வேலை முடிந்த பிறகு நல்ல வகை பெண் நாயகியோடு சல்லாபித்திருக்க படம் முடியும். சில சமயம் அடுத்த படத்தின் ஆரம்பமாக ஒரு கேள்விக்குறியோடும் காட்சி முடியும். ஜேம்ஸ் பாண்ட் திரும்பி வருவான் என்ற அறிவிப்புடன் தீம் மியூசிக்கோடு படம் முடியும். இத்தகைய கச்சிதமான ஆனால் அறந்த பழசான ஃபார்முலாவையை வைத்துதான் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஓடி வசூல் சாதனை புரிந்தது. வடிவத்தின் பிரம்மாண்டம், உள்ளடக்கத்தின் சமூக நிலைமைகள் இரண்டையும் வைத்துக் கொண்டுதான் இத்தனை காலமாக உலக சினிமா ரசிகர்களை கட்டி போட்டிருக்கிறான் இந்த ஜேம்ஸ் பாண்ட். இதுவரை கண்டிராத அழகான பின்னணி களம், கேள்விப்பட்டிராத நாடுகள், தீவுகள், மலைகள், காடுகள், அருவிகள், கடற்கரைகள் அத்தனையும் ஒரு படத்தில் புதிது புதிதாக காட்சிப்படுத்தியிருப்பார். ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் பிகினி உடையில் வரும் அழகான நாயகிகள், அதன் அடுத்த கவர்ச்சி, பிறகு அவன் பயன்படுத்தும் நவீன கார்கள், ஆயுதங்கள், உடைகள், கடிகாரங்கள், சொகுசான நுகர்வு கலாச்சார கவர்ச்சி இவற்றையும் தவிர்க்க முடியாது. ஜேம்ஸ் பாண்ட் படங்களது முன்களக்கதையின் கவர்ச்சியை இத்தகைய படிமங்கள் தீர்மானிக்கின்றது என்றால் அதன் பின்களக்கதையின் சமூக நிலைமைகள் பொருத்தமான விகிதத்தோடு கலந்து வரும்போது ஒரு படம் ரசிகனை கவருவதற்கு போதுமானது என்றாகின்றது. ஏகாதிபத்தியங்களின் சமூக, அரசியல், பொருளாதார ஆக்கிரமிப்பு வரலாற்றின் கலைமுகமாக ஜேம்ஸ் பாண்ட் படங்களை புரிந்து கொள்ள முடியும். எனினும் இந்த வரலாறு ஜேம்ஸ் பாண்ட் படங்களை உருவாக்கிய படைப்பாளிகள் முற்றிலும் திட்டமிட்டு செய்த ஒன்றல்ல என்றாலும் அவை இயல்பிலேயே அத்தகைய ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு திட்டம் இல்லாமல் இல்லை. விலை உயர்ந்த கார்களில் அதிவேகமாக பயணிப்பது, கண்ணில் துளியும் பயமின்றி வில்லன்களின் இடத்திலேயே நுழைந்து தாக்குவது, அதோடு அழகு பெண்களுடன் காதலில் கூடுவது, தேவைப்படும் பட்சத்தில் அழகு பெண்களோடு சேர்ந்து சாகசங்கள் புரிவதும் என எப்படியான அவரது கதாபாத்திரங்களின் வரையறை மக்கள் மனதை விட்டு நீங்காமல் இருக்கின்றன. இந்த அதிரடி நாயகன் ஜேம்ஸ் கதாபாத்திரத்தை கூர்மை செய்த நடிகர்களில் ஒருவரான ரோஜர் மூர் என்பவர் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததும் வித்தியாசமான நிகழ்வுதான். 1927 October 14 அன்று லண்டனில் உள்ள ஸ்டாக்வெல் எனும் நகரில் போலீஸ்காரரான ஜார்ஜ் ஆல்பர்ட் மூர் வில்லியன் இந்த தம்பதிக்கு பிறந்தவர்தான் ரோஜர் ஜார்ஜ் மூர். லண்டனை பூர்வீகமாக கொண்ட தந்தைக்கும் இந்தியாவின் கல்கத்தா பகுதியில் ஆங்கிலேய குடும்பத்தை சேர்ந்த தாய்க்கும் பிறந்த ரோஜர் மூர் பேட்டர்சி இலக்கண பள்ளியில் கல்வி பயின்று வந்தார். 2nd உலகப்போர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் டெவோனில் உள்ள ஹோல்ஸ்வொர்த் என்ற இடத்துக்கு வெளியேற்றப்பட்டார் ரோஜர். இதையடுத்து கான்வாலில் உள்ள லான்செஸ்டன் கல்லூரியில் சேர்ந்து கல்வி பயின்ற ரோஜருக்கு சினிமா ரீதியான படிப்பை மேற்கொள்வதற்கு ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. அனிமேஷன் ஸ்டுடியோ ஒன்றில் சேர்ந்து பயிற்சி பெற்று வந்த ரோஜர் மூர் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்ற காரணத்தினால் அந்த பயிற்சி நிலையத்தில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். சினிமா கனவில் ஆழ்ந்திருந்த ரோஜருக்கு திருட்டு சம்பவத்தின் மூலமாக ஒரு இயக்குநரின் அறிமுகம் கிடைத்தது. அப்போது பிரபல சினிமா இயக்குநராக வலம் வந்த பிரையன் டெஸ்மன் ஹார்ஸ்டின் என்பவரது வீட்டில் திருடு போனதை அடுத்து ரோஜரின் தந்தை அதனை விசாரிப்பதற்காக வந்தார். இந்த கொள்ளையை விசாரிக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இயக்குநருடன் நெருங்கி பழக ஆரம்பித்தார் ரோஜர். இயக்குநரின் அறிமுகம் உண்டானதை அடுத்து ரோஜருக்குள் மகிழ்ச்சி வெள்ளம் ஊற்றெடுத்தது. ஆனால் அந்த நேரத்தில் 2nd உலகப்போர் தீவிரமடைந்ததால் அவரது சினிமா கனவுக்கு பெரிய தடை ஏற்பட்டது.
நடந்தது. இரண்டாம் உலக போரில் ஆண்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயத்தின் பேரில் காவல்துறை அதிகாரியின் மகன் ரோஜர் மூரும் படையில் இணைந்தார். கட்டாயத்தின் பேரில் சேர்ந்த ரோஜர் 1946 செப்டம்பர் 21 ராயல் ஆர்மி சர்வீஸ் கார்ப்ஸில் 2வது லெப்டினண்டாக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து ஒருங்கிணைந்த சேவைகள் பொழுதுபோக்கு பிரிவில் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர். இறுதியில் மேற்கு ஜெர்மனியில் சிறிய டிப்போ ஒன்றுக்கு தலைமை தாங்கும் கேப்டனாக பணியாற்றினார். ஹாம்பர்க் வழியாக செல்லும் ஆயுதப்படைகளை கவனித்து கொண்ட ரோஜர் படைவீரனாக இருந்தபோதும் பொழுதுபோக்கிலேயே அதிக நாட்டம் கொண்டார். ஆரம்பத்தில் அப்பாவைப் போல போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்கிற ஆசையில் இருந்த ரோஜர் ஓவியராகி பின்னாளில் அனிமேஷன் துறைக்கு வந்தார். அனிமேஷன் துறையில் குறுகிய காலமே பணியாற்றியவர் புகைப்பட கலைஞரான அவரது நண்பரின் உதவியால் மாடலிங் துறையில் நுழைந்தார். மாடலிங்கில் அடியெடுத்து வைத்த ரோஜருக்கு ஆரம்பத்தில் வழங்கப்பட்டது என்னவோ உள்ளாடை விளம்பரங்கள் தான். அப்படியே ஹாலிவுட் சினிமாக்களில் நடிப்பதற்கான ஆசை வந்தடைந்ததை அடுத்து ராயல் அகாடமி ஆஃப் டிராமாட்டிக் ஆர்ட் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்தார். முதலில் வீதி நாடகங்கள், டிவி தொடர்களில் மட்டுமே வாய்ப்பு வந்தது. அதன் பின்னர் 1945 ஹாலிவுட்டில் துணை நடிகருக்கான வாய்ப்பு கிடைத்ததை தொடர்ந்து தனி கதாநாயகனாக பாடுபட்டார். 5 கடுமையாக உழைத்தும் முக்கிய வேடங்கள் எதுவும் கிடைக்காததால் மீண்டும் தொலைக்காட்சி தொடர்களின் பக்கமே சென்றார். டிராயிங் ரூம் டிடெக்டிவ், தி செயின்ட் ஆகிய தொலைக்காட்சி தொடர்களில் உளவாளியாக நடித்து இப்படியே காலங்கள் உருண்டோடின. ஹாலிவுட் படத்தில் ரோஜருக்கு கதாநாயகன் வாய்ப்பு கிடைத்ததே 46வது வயதில்தான். இளமை பருவத்தில் இருந்தே ஹீரோவாக ஆசை கொண்டிருந்தவருக்கு வயது கடந்து கிடைத்தாலும் அப்போது முதல் வெற்றி பாதை அவருக்காக பிறந்தன. 1973 லிவ் அண்ட் லெட் லைட் என்ற திரைப்படத்தின் ரகசிய உளவாளி ஜேம்ஸ் பாண்டாக அவதரித்தார் ரோஜர் மூர். ஜேம்ஸ் பாண்ட் எனும் கதாபாத்திரம் சீன் கேனரிக்கு அடுத்தபடியாக யாருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று ரசிகர்கள் நினைத்திருந்த வேளையில் அந்த எண்ணங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவராக, எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்பவராக அமைந்தார் ரோஜர் மூர். சொல்லப்போனால் ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தில் முதன் முதலாக நடிக்க வேண்டியவரும் ரோஜர் தான். இந்த நாவலின் ஆசிரியர் ஃபிளமிங்கின் மனதில் ரோஜர் தான் கதாநாயகனாக இருந்தார். நாவல் திரைப்படமாக்கும் முயற்சி தொடங்கிய போது ரோஜர் மூரை தான் தேர்வு செய்வதற்கு விரும்பினார் ஃபிளமிங். ஆனால் தயாரிப்பாளரின் தேர்வோ சீன் கேயரின் மீது தான் இருந்தது. தனிப்பட்ட காரணங்களினால் சீன் கேனரியை தவிர வேறு யாரையும் ஜேம்ஸ் பாண்டாக நடிக்க வைக்க மாட்டேன் என உறுதியாகி இருந்தார் தயாரிப்பாளர். அதன் காரணமாகவே ரோஜர் மூருக்கு வழங்கப்பட வேண்டிய ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரம் கிடைக்க பெறாமல் காலதாமதம் ஏற்பட்டது. சீன் கேனரியை வைத்து தொடர்ந்து 6 இயக்கி வெற்றி கண்ட பின்பு மக்கள் மத்தியில் ரசனை குறைந்து போக தொடங்கியது. ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்துக்கு புதிய நடிகரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளானது படக்குழு. அப்போது தனது ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தை விட்டுக் கொடுக்க முன்வந்தார் சீன் கேனரி. இப்படித்தான் சீன் கேனரியிடம் இருந்து ரோஜருக்கு கை மாறியது. 1973 தொடங்கிய இவரது வெற்றி பயணம் 1985 வரை அசுர வேகத்தில் தொடர்ந்தது. ஃபார் யுவர் ஐஸ் ஒன்லி, எ வியூ டு எ கில் உட்பட 7 படங்களில் 12 ஜேம்ஸ் பாண்ட் எடுத்த ஆக்ஷன் அவதாரங்கள் உலகை திரும்பி பார்க்க செய்தன. ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரங்களையே அதிக ஆண்டுகாலம் நாட்நாட்சவனாக கோலோச்சிய ஒரே ஜாம்பவான் சாதனையை தன்வசப்படுத்தினார் ரோஜர். தன்னை ஒரு மாஸ் கதாநாயகனாக வெளிப்படுத்திய ரோஜர் காதல் வாழ்க்கையில் ரோமியோவாக நிலைநிறுத்தினார். 1946 18 வயதான மூர் ஒரு ராடா மாணவரையும் மணந்தார். நடிகை மற்றும் ஐஸ் கேஸ்டர் டோன் வான் ஸ்டெயின் என்பவர் ரோஜரை விடவும் 6 மூத்தவர். ஆனாலும் வயதை ஒரு தடையாக பொருட்படுத்தாத இந்த ஜோடி காதல் திருமணம் செய்து கொண்டு ஸ்டாத்தாமில் அவருடைய குடும்பத்தாருடன் வசித்து வந்தனர். திருமணம் செய்த பின்னர் ரோஜருக்கு பணத்திற்கான பதட்டங்கள் ஒட்டி கொண்டது. அதோடு அவருக்கு இருந்த நடிப்பு திறமையின் மீதே நம்பிக்கை இல்லாமல் போனதையடுத்து தான் திருமண வாழ்க்கையில் விழுந்தது தவறு என நினைத்தார் ரோஜர். இவர்களது உறவு பாதிப்படைந்ததை தொடர்ந்து இருவருக்குள்ளும் தினமும் தகராறு ஏற்பட்டது. மனைவி வான்சைனிடம் ஒரு நாள் கொதிக்க கொதிக்க தேநீரை முகத்தில் தூக்கி வீசிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியவர் விவாகரத்து வழக்கு தொடுத்தார். மேலும் இல்லற வாழ்க்கையினால் நிம்மதியிழந்த ரோஜர் மீண்டும் இராணுவத்துக்கே செல்ல முடிவெடுத்தார். ரோஜர் மூர் வான்ஸ்டைனை விவாகரத்து செய்ததை தொடர்ந்து மீண்டும் திருமண வாழ்க்கைக்குள் நுழைய மாட்டார் என்றே அவரது சகாக்கள் நினைத்திருந்தனர். ஆனால் விதி அவரது வாழ்க்கையில் தாறுமாறாக விளையாடியது. விதி விளையாடு என்று குறிப்பிடுவதை விட ரோஜர் தான் பல பெண்களின் வாழ்க்கையில் விளையாண்டார். முதல் மனைவியை திருமணம் செய்து கொண்டு விரக்தி அடைந்தவர் மேலும் 3 பெண்களை அடுத்தடுத்து திருமணம் செய்து கொண்டார். ரோஜர் மூரின் திரைப்படங்களில் மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சுவாரஸ்யம் மிகுந்திருந்தது. முதல் மனைவி வான்ஸ்டைனை அடுத்து டோரதி எனும் வேல்ஸ் பாடகியை மணந்து கொண்டார்.
ரோஜர் தன்னை விட 12 வயது மூத்தவரான டோரதியுடன் சில காலம் வாழ்ந்து வந்தவருக்கு இந்த உறவும் கசந்து போனது. டோரதியுடன் வாழ்ந்து வந்த நேரத்திலேயே லூயிசா மாட்டியோலியுடன் ரகசியமாக காதல் கொண்டிருந்தார். இந்த காதல் விவகாரம் டோரதிக்கு தெரிய வந்ததை அடுத்து கணவன் மனைவிக்கு இடையே கடும் வாக்குவாதமும் சண்டைகளும் தொடங்கியது. கள்ளக்காதல் உறவில் இருந்த ரோஜர் கட்டிய மனைவியினாலேயே சரமாரியாக தாக்கப்பட்டார். தனது கணவர் இன்னொருவருடன் காதல் கொண்டிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத டோரதி கடும் கோபத்தில் ரோஜரின் தலையை பிடித்து கிடாரின் மீது மோதி உடைத்தார். லூயிசாவை 3வது திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார் என்ற செய்தியை தாங்க முடியாமல் வெகுண்டு எழுந்தார். ஒருமுறை லூயிசாவின் வீட்டுக்கு மூர் சென்றிருந்த வேளையில் திடீரென அவரது வீட்டு ஜன்னலை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார் டோரதி. லூயிசாவின் கண் முன்பே கணவனை கையும் களவுமாய் பிடித்து சட்டையை கிழித்து நியாயம் கேட்டிருக்கிறார். தனது நியாயத்தை கேட்பதற்கு எந்த நிலைக்கும் சென்றாலும் கூட ரோஜருக்கு லூயிசாவுக்கும் இடையேயான உறவை உடைக்க முடியாமல் போனது. லூயிஸை 3வதாக திருமணம் செய்து கொண்ட பின்பும் 2வது மனைவி டோரதியை விவாகரத்து செய்யாமல் சமாதான போக்குடனேயே வாழ்ந்து வந்தார். ஆனால் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் முந்தைய திருமணத்தை முறிக்க வேண்டும், அவரை சட்டப்படி விவாகரத்து செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவர் டோரதியிடமிருந்து முழுவதுமாக பிரிந்தார். டோரதியுடனான விவாகரத்தின் பின்பு மூர் லூயிசாவை மணந்து கொண்ட பின்னர் சுமூகமாக செல்லும் என்று பார்த்தால் அந்த மனவுறவும் நீட்டிக்கவில்லை. லூயிசாவுடன் திருமண வாழ்க்கையில் இணைந்த ரோஜருக்கு அவரது நெடுநாள் தோழியும் சமூக சேவகியுமான கிறிஸ்டினாவுடன் நெருக்கம் அதிகமானது. இந்த இருவரது உறவையும் கண்காணித்த லூயிசா ரோஜரை விட்டு அவராகவே பிரிந்தார். 3வது மனைவி லூயிசா ரோஜரிடம் இருந்து பெரும் அளவுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு விலகினார். இதையடுத்து கிறிஸ்டினாவுடனேயே அவரது காதல் வாழ்க்கை நிறைவடைந்தது. ஏனென்றால் அதற்கு பின்பு அவரது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டதாலேயே சுகபோக வாழ்க்கைக்கு விடை கொடுத்தார். கிறிஸ்டினாவுடன் தனது மனவாழ்வு தொடங்கும் போதே ரோஜர் மூருக்கு புற்றுநோய் எனும் கொடூர நோய் உண்டானது. 4 பெண்களை அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டாலும் அவரது வாழ்க்கையில் பல பெண்களின் தலையீடுகள் இருந்தது. கிட்டத்தட்ட 20 பெண்களுடன் சல்லாபத்தில் திளைத்தவர் என்றும் கூறப்படுகிறது. உடன் நடிக்கும் நடிகைகளை இதழ் முத்தம் வாங்காமல் அவர் தவறமாட்டார் என்றும் கூறப்பட்டது. இப்படி பல பெண்களின் வாழ்க்கையில் விளையாடிய காதல் மன்னன் ரோஜர் மூருக்கு அவரது மர்ம உறுப்பிலேயே புற்றுநோய் பாதித்து படுக்கையில் விழுந்தார். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மூரை அவரது 4வது மனைவி கிருஷ்ணா தான் ஆறுதல் அளித்து அனுசரணையாக பார்த்து வந்தார். வாழ்நாளில் ஒரு காலம் வரையிலும் எதிரிகளோடு போராடியவர், ஒரு காலம் போட்டியாளர்களிடம் போராடியவர், திருமண வாழ்க்கைக்கு பிறகு மனைவிகளோடு போராடியவர், இறுதியாக புற்றுநோய் பாதித்து மரணத்தோடு போராடினார். தன்னுடன் போட்டியிட்ட சக மனிதர்களை தனது கோபத்தினால் சுயநல எண்ணத்தினால் வெற்றி பெற்ற ரோஜர் மூர் மரணத்தை வெல்ல முடியாமலேயே போனது. இறுதியில் மரணமே வென்றது. குழந்தை பருவத்திலேயே சின்னம்மை தட்டம்மையினால் பாதிக்கப்பட்ட ரோஜர் வாலிப பருவத்தில் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து மஞ்சள் காமாலை நோயும் அவரை விட்டு வைக்காமல் தாக்கியது. 8வது வயதிலேயே ரோஜரின் நுனித்தோளில் தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து சிறுநீரக கோளாறு என பல்வேறு நோய்கள் அவரது உடலை ஆக்கிரமித்து இறுதியில் புரோஸ்டேட் கேன்சர் என கூறப்படும் மர்ம உறுப்பு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ரோஜர் மீண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சிகள் செய்தார். இறுதியில் புற்றுநோயின் தாக்கம் குறையாமல் அவதிப்பட்டவர் 2017 மே மாதம் 23 தேதி அன்று மரணமடைந்தார். கிராண்ட் மொண்டானாவில் உள்ள அவரது வீட்டில் குடும்பத்தினரின் முன்னிலையில் இறந்த ரோஜரின் உடல் மொனாக்கோ கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. 2வது ஜேம்ஸ் பாண்டாக நடித்து மறைந்த இவரது உயிரற்ற உடலுக்கு முன்னாள் ஜேம்ஸ் பாண்ட் சீன் கேனரி, இவருக்கு அடுத்தபடியாக வந்த ஜேம்ஸ் பாண்டுகள் ஜார்ஜ் லேசன்பி, திமோத்தி டால்டன் மற்றும் பியர்ஸ் புரோஸ்னன் இவர்களுடன் டேனியல் கிரேக் ஆகியோர் வந்து அஞ்சலி செலுத்தினர். ரோஜர் மூரை பொறுத்தவரை அவரது வாழ்க்கையில் திரைப்பட நடிகராக உலகில் தன்னை மாஸ் கதாநாயகனாக நிலைநிறுத்தி கொண்டாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்லன துயரையை இறுதி வரையிலும் அனுபவித்து வந்தார். தன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற அவரது வரட்டு பிடிவாதமும் பெண்களின் வாழ்க்கையில் விருப்பப்படி விளையாண்டதன் விளைவும் தான் அவரது இறுதி நாளை கொடூரமாக எழுத செய்திருக்கிறது என்பதை அவரது ரசிகர்களை கூறி வருகின்றனர். ரோஜர் மூரின் இறுதி வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அனைவரையுமே ஒன்றைத்தான் நினைக்க வைத்திருக்கிறது. சாதனையாளனில் தொடங்கி சாமானியன் வரையிலும் அனைவருமே செய்த பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்தில்தான் பாவம் அனுபவிக்க வேண்டும் என்பதையே விடுத்து அந்த ஜென்மத்தின் பாவத்தை அதே ஜென்மத்திலேயே அனுபவித்தே தீர வேண்டும் என்பதற்கு ரோஜர் மூரே உதாரணமாகி போனதுதான் காலத்தின் கொடுமை.